राधे कृष्णा इतिहासंगल्ले श्रीमद् भागवतते सात्विक पुराणमा चुल्रा अंद भागवतम अप्पडिंग कूडिय ओरु ग्रंथम कृष्णनुडैय चिन्न वयसिलेंद अवन पन्निंडु वरकूडिय अत्तने लीलैगळैयुम रोम्ब अळगा वर्णिक्करदु अदिले रसपंचाध्यायी ओरु पगुदि इरुक्कु रासलीलैय मट्टु वर्णिक्कूडिय ओरु पगुदि அந்த ராசலீலைய மட்டும் எடுத்து தனியா ஒரு ஷிங்கார மகாகாவியமா பண்ணிருக்க ஸ்ரீ ஜெயதேவ மகாபிரபு அந்த காவியத்துக்கு கீத கோவிந்தம் அப்படினு பேர். 11வது நூற்றாண்டுல புருஷோத்தம க்ஷேத்திரம் இப்ப நாம பூரியின் சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்துல ஜெயதேவர் இந்த காவியத்தை எழுதியிருக்கார். जयदेव महाप्रभो कृष्णन श्रृंगार मूर्तिया पाकाम परमात्म स्वरूपमा पार्त येत्रिरकर श्रृंगारत मट्टुम विषयमा सोल्लाम अद ओर अंगमा वेच्चि एळुदिन काव्यम दान गीत गोविंदम इंद गीत गोविंदत्ले ओर जीवात्माओडे निलय वेव्वेरे विधमा वर्णन पण्रा नवविधा भक्ति मूल्यमा गुरुविनुडैय महिमै मूल्यमा कृष्ण प्रेम रसानुभवत्त मूल्यमा कृष्णनुक्कु भक्तन एव्वळवु श्रेष्ठन अप्पडिंग कूडियद रोम्ब अळगा वर्णिक्करा अप्पडिया इंद गीत गोविंदम 12 पार्टा 12 सर्गमा पिरिक्कप्पट्टिरुक्कु मोत्तम 24 अष्टपति अष्टपति अप्पडिना अष्टना 8 पतिना पत्तिगळ ओरु ओरु अष्टपतियिलुम 8 8 पत्तिगळ इरुक्कु ஒவ்வொர் அஷ்டபதியும் கிருஷ்ணனுடைய வெவ்வேறு லீலைகளை ரொம்ப அழகா வர்ணிக்கிறது. முதல் அஷ்டபதியில கிருஷ்ணனுடைய தசாவதார வர்ணனை, இரண்டாவது அஷ்டபதியில கிருஷ்ணனுடைய பகவத் விபூதி வர்ணனை, மூணாவதுல வசந்த கால வர்ணனை, நானாவது அஷ்டபதி கிருஷ்ணனுடைய ராசலீலையோட முதல் சர்க்கம் முடியிறது. அஞ்சாவது அஷ்டபதியும் ராசலீலையோட ஒரு கண்டினியூவேஷனா, ஆறாவது அஷ்டபதியில ராதாவும் கிருஷ்ணனும் பன்னிரண்டு ராசலீலையோட அனுபவத்தை ராதா சகி இடத்துல பகிர்ந்துக்க கூடிய ஒரு அனுபவமா இருக்கு. அப்படியா இரண்டாவது சர்க்கம் முடியிறது. அக்லேஷ கேசவம் அப்படிங்கக்கூடிய சர்க்கம் முடியிறது. ஆறாவது அஷ்டபதியில சகி ராதா இடத்துல கேக்குறா, ராதா கிருஷ்ணன் உன்னை விட்டுட்டு வேற கோபிகையோட லீலை பண்றானே உனக்கு கோபம் வரலையா அப்படினு சகி ராதா இடத்துல கேக்குறா. அப்ப ராதா சொல்றா, கணயதே குணக்ராமம் ப்ராம் ப்ரமாதபேனயஹத வஹதி ச பரிதோஷம் தோஷம் விமுஞ்சதி दूरतः युवतिषुवलतृष्णे कृष्णे विहारिणी मां विना पुनरपि मनो वामं कामं करोति करोमि किम् என்ன அர்த்தம்னா, இப்படியெல்லாம் கிருஷ்ணன் என்ன விட்டுட்டு வேற யுவதிகளோட லீலை பண்றத பார்த்து என்னோட மனமானது கொஞ்சம் கூட கோபம் கொள்ளல. அப்ப கூட எனக்கு அவனோட கல்யாண குணங்கள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியறது. என் மனமானது அதோட வசம் இழந்த போதும் கோபம் வரல. அவனோட குறைகள் எல்லாத்தையும் எப்படின்னா, ரொம்ப தூரத்துல கண்ணுக்கே தெரியாத தூரத்திலேயே விட்டுட்டு என் மனசு சந்தோஷத்தை மட்டும்தான் ஏத்துக்கிறது, சந்தோஷத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கறது. அதான் சொல்றா, தோஷம் விமுஞ்சதி தூரத்தக, எங்க தூரத்தக தூரத்திலேயே நான் அந்த தோஷத்தை அவனோட குறைகளை விட்டுடுறேன். என் மனமானது சந்தோஷத்தை மட்டும்தான் எடுத்துக்கிறது. இப்ப கூட என் மனசு எப்படின்னா ஆசைகளை மட்டும்தான் அடையிறது. நான் என்ன சகி பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறா.
கரோதி கரோமி கிம், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டு இந்த ஆறாவது அஷ்டபதியில கிருஷ்ணனோட ராதா பண்ண லீலைகளை பகிர்ந்துக்கிறா சக்கி இடத்துல. அப்பேற்பட்ட ஒரு பிரேம பக்தியின் அனுபவத்தை, ராதையின் பிரேம பக்தியின் அனுபவத்தை அபிநயத்தின் மூலமா இன்னைக்கு நாம் பார்த்து அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.